ட்விட்டர் நிறுவனத்திற்கு போட்டியாக அறிமுகமாகியுள்ள இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் பயனர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. ட்விட்டர் தளத்தில் ஈலான் மஸ்க் தொடர்ந்து பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக யார் யார் எத்தனை பதிவுகளை பார்க்க வேண்டும் என்ற அறிவிப்புக்கு பயனர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து ட்விட்டர் நிறுவனத்தின் மீதான விமர்சனங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மெட்டா நிறுவனம் அதற்கு போட்டியாக புதிய செயலி ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது. இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் என்ற இந்த செயலி இன்று உலகம் முழுவதும் அறிமுகமாகியுள்ளது. முழுக்க முழுக்க ட்விட்டர் தளத்தை போலவே வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த செயலி பயனர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. அறிமுகமாகி வரும் 4 மணி நேரத்தில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனர்கள் இந்த செயலியில் பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் மெட்டா நிறுவன தலைவர் மார்க் ஜக்கர்பர்க் தனது ட்விட்டர் பக்கத்தில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு பதிவிட்டுள்ளார். 2 ஸ்பைடர்மேன்கள் ஒருவரை ஒருவர் கை காட்டும் காட்சியை அவர் பதிவிட்டுள்ளார். ட்விட்டர் போலவே ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் ஈலான் மஸ்கை சீண்டுவதற்காகவே அவர் இதனை பதிவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.